வணக்கம் நண்பர்களே, நான் ஈஸ்வரன் பேசுகிறேன். மீண்டும் தமிழக தேர்தல், அதாவது இன்றைக்கி வந்து தேதி 12 மார்ச் 2021. தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஒரு மாதம் இருக்குது, 1.5 மாதம் இருக்குது தேர்தல் நடந்து முடிவுகள்லாம் தெரிகிறதுக்கு. ஸோ அதுக்குள்ளே நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு இடையில். நம்ம லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டோம் தேர்தல் பற்றி, தமிழக தேர்தல் பற்றி. இப்போ வந்து இடையில கொஞ்சம் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு, அதனால் இப்போ கொஞ்சம் இந்த டிஃப்ரெண்ட் சீனாரியோ இருக்குது, அதை கொஞ்சம் பார்க்கலாம். இதில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம அனலைஸ் பண்ண இருக்கு. அதாவது இந்த அரசியல் கட்சி தலைவர்களுடைய கருத்துக்கள், அவங்களுடைய பேச்சுக்கள், இது வந்து ஒரு சம்டைம்ஸ் வந்து நமக்கு வியப்பாகவும் இருக்குது. எப்படி இவங்க இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னு நமக்கு வந்து புரிய மாட்டேங்குது. சரி, இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே சப்ஜெக்ட்டுக்கு வரலாம். எப்போவுமே தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ரெண்டு கட்சி தாங்க, திமுக அதிமுக. அதாவது 1967 திமுக வந்தது, அப்புறம் வந்து எம்ஜிஆர் வந்து தனியாக வந்தார். அதனால் திமுக அதிமுக ரெண்டு தான் ஒரு பெரிய ஒன்றுக்கு ஒன்று எதிரான கட்சி. ஸோ இந்த ஆட்சி வந்து திமுக அதிமுக அப்படி மாறி மாறி தான் வந்துட்டுருக்கோம், அப்படி தான் இருந்தது. எம்ஜிஆர் இருந்தபோது கருணாநிதி தான் சீஃப் மினிஸ்டராக இருந்தார். அவரால் எம்ஜிஆரை வெல்லவே முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டார். அதுக்கப்புறம் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா வந்தாங்க. இப்போ ஜெயலலிதா சில தடவை தோல்வியை தழுவினாங்க. ஸோ இப்போ அடிப்படையில் இந்த ஒரு ஃபஸ்ட்டு ரங் அப்படின்னா, அதாவது மேல் தட்டில் இருக்கிறது என்னென்னா, ஒரு 4 பார்ட்டி தான், திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக. தமிழ்நாட்டில் நம்ம சொன்ன மாதிரி திமுக அதிமுக தான் ரெண்டும் வந்து ஒன்றுக்கு ஒன்று போட்டி போடக்கூடிய கட்சி. இப்போ வந்து அதிமுகவோட நிலைமை கொஞ்சம் மோசமாயிடுச்சு, ஏன்னா அதுக்கு தலைமை இல்லை. ஜெயலலிதாவுக்கு அப்புறம் அதிமுகக்கு ஒரு ப்ராப்பரான ஆளுமை கொண்ட தலைமை இல்லை. இப்போ திமுகவுக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அது வந்து ஒரு கருணாநிதி மேலே நல்ல அபிப்பிராயம் இருந்தது தொண்டர்களுக்கு. இருந்தாலும் அது வந்து ஒரு சித்தாந்த ரீதியில் வந்து அவங்க திமுக ஆதரித்தாங்க. ஏன்னா திமுகக்குன்னு சில கொள்கை இருந்துச்சு, அதாவது ஹிந்தி எதிர்ப்பு, கடவுள் எதிர்ப்பு, வடமாநில மக்களை எதிர்க்கிறது, அந்த மாதிரி மாநில சுயாட்சி, திராவிடம், அந்த மாதிரி சில சித்தாந்தங்கள் வைத்திருந்தாங்க. அது அந்த அடிப்படையில் வந்து சில பேர் ஒரு பரம்பரையாக திமுகவுக்கு ஓட்டு போடுறவங்க உண்டு, அந்த வாக்கு வங்கி அவங்களுக்கு உண்டு. இப்போ வந்து இந்த எலெக்ஷனில் நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோம்னா, இந்த ஓட்டு சிதறல் இருக்கு இல்லையா, ஓட்டு சிதறல் தான் ஒரு முக்கியமான பணியாற்ற போகிறது இந்த எலெக்ஷனில். முன்னெல்லாம் ரெண்டே கட்சி இருந்தது, அதனால் இதுக்கு திமுகவுக்கு பிடிச்சவங்க போடுவாங்க, அதிமுக பிடிச்சவங்க போடுவாங்க, திமுக பிடிக்காதவங்க அதிமுகவுக்கு போடுவாங்க, அதேமாதிரி ஏடிஎம்கே பிடிக்காதவங்க திமுகவுக்கு போட்டுட்டு இருந்தாங்க, அந்த மாதிரி இருந்தது. இப்போ வந்து அப்படி இல்லை, இப்போ திமுகவுக்கு பிடிச்சவங்க போடுவாங்க, திமுகவுக்கு பிடிக்காதவங்க வந்து அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா இப்போ அவங்களுக்கு ஒரு 3-4 டிஃப்ரெண்ட் சாய்ஸஸ் இருக்குது. ஏன்னா மற்ற தலைவர்கள்லாம் வந்து தனியாக போட்டிடுறாங்க, அதனால் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு சாய்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபஸ்ட் ரங்கில் என்ன இருந்தாலும் இவங்க தான் நிர்ணயம் பண்ண போகிறது. அதாவது ரெண்டு கூட்டணி இப்போ திமுகவும் காங்கிரஸும் இருக்குது, அதிமுகவும் பாஜகவும் இருக்குது. ஃபஸ்ட்டு இதில் திமுகவோட கை தான் ஓங்கியிருக்கும், ஏன்னா காங்கிரஸுக்கு வந்து தமிழ்நாட்டில் ஃபாலோயிங் கிடையாது. அது தனித்து நின்றுதுன்னா அநேகமாக 0 தான் கிடைக்கும் அதுக்கு. அதனால் திமுகவை நம்பி தான் இருக்குது அது. இப்போ அதிமுக வந்து ஜெயலலிதா இருந்த வரைக்கும் அவங்க கொஞ்சம் கமாண்ட் பண்ணாங்க. இப்போ ஜெயலலிதாவுக்கு அப்புறம் அதிமுக வந்து கொஞ்சம் பணிஞ்சு தான் போக வேண்டியிருக்கு பாஜக கிட்ட. மேலும் பாஜக மத்தியில் ஆட்சி செய்து அநேகமாக நிறையா மாநிலங்கள்லையும் ஆட்சி செய்து, அதனால் வந்து பாஜக கிட்டே கொஞ்சம் பணிஞ்சு தான் போக வேண்டியிருக்கு அதிமுகவுக்கு. அது ஒரு யதார்த்த நிலை தான் அது. அதனால் இப்போ வந்து தலைமைன்னு பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு இன்னும் இருக்குதுன்னு சொல்லலாம், ஸ்டாலின் இருக்கார். இருந்தாலும் அவருக்கு வந்து அந்தளவு ஒரு பொது அறிவு இல்லை, விஷயங்கள்லாம் தெரிய மாட்டேங்குது. எக்கனாமிக்ஸ்னால் என்ன, சென்ட்ரல் ஸ்டேட் பாலிசினா என்ன, பிளானிங் கமிஷன்னா என்ன, இன்ஃப்ளேஷன்னா எப்படி, பேங்க் ரேட்டு, இந்த மாதிரி சில கான்செப்ட்ஸ்லாம் அவருக்கு ஒன்றுமே தெரியல. அதனால் என்னமோ இருக்கார் அவர், பட் என்னன்னா கருணாநிதியோட மகன்கிற ஒரு பெயர் தான் அவருக்கு இருக்குது.
அந்த ஒரு வலுவில் தான் அவர் போட்டியிடுறாருன்னு நினைக்கிறேன் நான். அந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு யாருமே கிடையாது, ஜெயலலிதாவோட வாரிசு யாருமே கிடையாது. அதனால் இப்போ அதிமுக வந்து ஓரளவு பாஜகவுக்கு வந்து கொஞ்சம் ஒரு அனுசரித்து போக வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. அது வந்து முதல் கட்ட பார்ட்டிஸு. ரெண்டாவது கட்ட பார்ட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த கட்டத்தில் இருக்கிறவங்க வந்து அவங்களால தே கேனாட் கமாண்ட் எ லீடர்ஷிப். அவங்க நான் தான் தலைமையேற்று இந்த பார்ட்டியை நடத்துவேன், என் கூட கூட்டணி வைங்க, நாங்கள் ஆட்சிக்கு வரோம் அப்படின்னு அவங்களால சொல்ல முடியாத நிலைமையில் இருக்காங்க. அவங்களாம் யாராருன்னு பார்த்தீங்கன்னா பாமக, அப்புறம் வந்து வைகோவோட கட்சி மதிமுக, அப்புறம் தேமுதிக, அப்புறம் விஜயகாந்த் சாரோட கட்சி, அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் இருக்குது, அப்புறம் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் இருக்குது, அந்த மனிதநேய மக்கள் கட்சி, அந்த கம்யூனிஸ்ட்ஸு, இவங்கள்லாம் இருக்காங்க. ஸோ இந்த கட்சிகளுக்கெல்லாம் ஒரு தனியாக நம்ம வந்து ஒரு கட்சி அமைத்து நமக்கு கீழே தோழமை கட்சிகள்லாம் நம்மளோட கூட்டு சேர்ந்து நம்ம வந்து போட்டி போட்டு நம்ம அதை சீஃப் மினிஸ்டர் ஆகலாம் அப்படிங்கிற சொல்கிற நிலைமை கிடையாது அவங்களுக்கு. ஏன்னா அந்தளவு அவங்களுக்கு மக்களுடைய ஆதரவு இல்லை. அதனால் அவங்க வந்து எய்தர் டிஎம்கே கம்பெனியில் போனோம் இல்லை ஏடிஎம்கே கம்பெனியில் போனோம், அந்த நிலைமையில் தான் இருக்காங்க. ஏன்னா பாமக வந்து ஒரு நீண்ட நாளாக இருக்கக்கூடிய கட்சி. அதாவது இப்போ திரு ராமதாஸ் அவர்கள் தொடங்கினார், அப்போ வந்து மரத்தெல்லாம் வெட்டினார், அதெல்லாம் கொஞ்சம் ஏற்புடைய செயல் இல்லை. ஏன்னா இப்போல்லாம் கோ க்ரீன் சொல்கிறாங்க, என்விரான்மெண்ட் அப்படி இப்படிங்கிறாங்க. அவர் லட்சக்கணக்கில் பச்சை மரத்தை வெட்டிட்டார், ஏதோ ஒரு போராட்ட குணத்தில் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு தான் நம்ம நினைக்கணும். இருந்தாலும் அவருடைய கட்சியை வந்து அவர் பாட்டாளி மக்கள் கட்சின்னு சொன்னால் கூட எல்லோரும் வந்து அதை வன்னியர் கட்சின்னு தான் பார்க்குறாங்க. ஏன்னா அவர் இப்போ கூட வன்னியருக்கு தான் இடம் ஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடி பெற்றிருக்காரு 10% ஏதோ. அதனால் அது வந்து ஒரு சாதி ரீதியான கட்சிங்கிறது வந்து மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மதிமுக வைகோ இருக்கார், அவர் வந்து ஒரு ஸ்டெடியான ஆளாக தெரியல. ஏன்னா அவர் அடிக்கடி கட்சி மாறியிருக்கார், டிஎம்கே ஏடிஎம்கே ஜெயலலிதா கருணாநிதி அப்படி இப்படின்னு மாறியிருக்கார். அந்த கட்சியில் இருக்கிறத இந்த தலைவரை திட்டுவார், இந்த கட்சிக்கு வந்தவொடனே இந்த தலைவரை உச்சியில் தூக்கி வச்சு பேசுவார், அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு. அதனால் அவருக்கு வந்து அவர் மேலே ஒரு நம்பகத்தன்மை மக்களுக்கு குறைஞ்சி போச்சு. மற்றபடி அவர் நல்ல ஒரு தலைவர் தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. தமிழர்களுக்காக நல்லா போராடக்கூடிய குணம் உடையவர் தான் அது. அந்த மாதிரி இப்போ தேமுதிக விஜயகாந்த் இருந்தார், அவர் ஒரு டயத்தில் வந்து அவர் தான் பிரதான எதிர்கட்சியாக இருந்தார். ஆனால் அவருடைய உடல்நிலை கொஞ்சம் சரியாக இல்லாததுனால அவரால் இப்போது ஒரு முன்னணிக்கு வர முடியல. இப்போ அவங்களுடைய ஒய்ஃப் பிரேமலதா தான் வந்து இப்போது கொஞ்சம் டேக் ஓவர் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவங்க பேசுனதே நமக்கு வியப்பாக இருக்குங்க. பிரேமலதா என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு வந்து யார் நிறையா சீட்டு கொடுக்குறாங்களோ அவங்களோட தான் நாங்கள் கூட்டணி வைப்போம் அப்படின்ட்டாங்க. இது வந்து ஒரு ஏற்புடைய ஒரு வாதமாக தெரியல. ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கணும், உங்கள் கட்சிக்குன்னு ஒரு கொள்கை இருக்கணும், மக்கள் நலன் சார்ந்த கொள்கை இருக்கணும். இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டுமே வர்டிக்கலி ஆப்போசிட், ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் கருத்துக்களை கொண்டுது. ஸோ நீங்கள் வந்து இப்போ யார் நிறையா சீட்டு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் ஆதரவுங்கிறீங்க. இப்போ டிஎம்கே கொடுத்தாச்சுன்னா நீங்கள் டிஎம்கே தான் ஆதரிக்கணும். ஸோ அவங்களுடைய கொள்கை கடவுள் மறுப்பு இதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கிற மாதிரி ஆகும். அதே நேரம் ஏடிஎம்கே நிறையா சீட்டு கொடுத்துன்னா நீங்கள் ஏடிஎம்கேவோட போயிடுவீங்க, அப்போ டிஎம்கே திட்டலாம். ஸோ இது வந்து எந்த அளவு ஒரு நாகரீகமான அரசியல்னு நமக்கு தெரியல. அதை விட ரொம்ப ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னென்னா, அவங்க சொல்லியிருக்காங்க நாங்கள் எந்த கூட்டணியோட நான் எந்த கட்சியோடு நாங்கள் கூட்டணி வைக்கிறோமோ அந்த கட்சி தான் ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு இருக்காங்க. இது வந்து எப்படின்னு அவங்க தான் விளக்கி சொல்லணும். சரி, அது ஆச்சா. அதுக்கப்புறம் இப்போ சசிகலா ஃபேக்டர் இருக்குது. இப்போ சசிகலா வந்து எனக்கு என்னவோ, ஐ மீன் நமக்கு என்னவோ சசிகலாவுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணுமானே தோணலை. ஏன்னா அவங்க வந்து ஒரு லீடரே இல்லைங்க நம்மளுடைய அபிப்பிராயத்தில். ஜெயலலிதா இருந்தாங்க, ஜெயலலிதாவுக்கு ஒரு காரியதரிசி செக்ரட்டரி அந்த மாதிரி வச்சுக்கலாம், அவங்களுக்கு ஒரு உதவியாளராக இருந்திருக்காங்க. மற்றபடி அவங்க பப்ளிக்குக்கு வரவே இல்லை. இந்த ஒரு கடை கோடியில் இருக்கிற கிராமத்து மக்களுக்கு வந்து சசிகலாவை பற்றி ஒன்றுமே தெரியாது. அவங்க என்ன பேக்ரவுண்டு, அவங்களுக்கு என்ன கொள்கை, அவங்க யாரோட கூட்டு சேர்வாங்க, அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. ஜெயலலிதாவுக்கு இருந்த ஆளுமை அவங்களுக்கு கிடையாது.
அதனால் அவங்க பின்னால் இந்த கட்சிக்காரர்கள்லாம் போகிறது வந்து அது ஒரு நேர விரயம்தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு சாமானிய மனுஷனோட ஓட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்னும் வரலை. ஏன்னா அந்தளவு அவங்க வந்து தன்னை முன்னிலைப்படுத்திக்கலை, தன்னுடைய கொள்கைகளை பரப்பிக்கலை. மேலும் அவங்க வந்து ஒரு ஊழல்வாதி அப்படின்னு குற்றம் சாட்டப்படவில்லை, ஆனால் குற்றவாளி என்றே நிரூபிக்கப்பட்டு விட்டார், சிறை தண்டனையும் பெற்றுவிட்டார். அதனால் சிறையில் இருந்துவிட்டு வெளியில் வந்திருக்காங்க அவங்க. ஸோ இது வந்து ஒரு பிளாக் மார்க் மாதிரி தான். அதனால் அவங்க எவ்வளோ தூரம் ஒரு பரபரப்பாக ஈடுபட போகிறாங்கன்னு தெரில. அவங்களே விட்ரா பண்ணிட்டாங்க, அரசியல்லேருந்து விலகிறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு ஓட்டு கிடைக்குமாங்கிறது சற்று சந்தேகமாக தான் இருக்குது. இப்போ டிடிவி தினகரன் இருக்கார், அதாவது ஒரு ஆர்கே நகர் வெற்றி வந்து எல்லா வெற்றிகளுக்கும் கட்டியம் கூற முடியாது. அது ஒரு ஃப்ளூக் வெற்றி, அது ஒரு டோக்கன் வெற்றினே சொல்லலாம், அந்த சில டோக்கன் விஷயங்கள்னால். அதனால் அதை வச்சுட்டு அவர் வந்து ஒரு அரசியலில் ஒரு சக்தி அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா அவரை பற்றியும் ரொம்ப பேருக்கு தெரியாது. அவர் ஏதோ ராஜ்யசபா உறுப்பினர்லாம் இருந்திருக்கார், இருந்தாலும் ஒரு கடைக்கோடி கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு வந்து அவருடைய பின்புலம் பற்றி ரொம்ப தெரியாது. இப்போ வந்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த ஓவைசி இருக்கார் இல்லையா ஹைதராபாடில், அவரோட கூட்டணி வச்சுருக்காரு. ஸோ இது அகெயின் என்ன ஆக போகுதுன்னா, கொஞ்சம் ஓட்டை பிரிக்க போகுது. இப்போ இஸ்லாமியர்கள் வந்து ரெண்டு மூணு, அவங்களே ரெண்டு மூணு கட்சி வச்சுருக்காங்க. மனிதநேய மக்கள் கட்சி, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அப்படிலாம் இருக்குது. வேலூர் இப்ராஹிம் அவரும் தனியாக பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது இவர் ஓவைசி வந்தார்னா, சில இஸ்லாமியர்களுக்கு வந்து அவர் வந்து ஒரு நல்ல ஒரு தேசிய தலைவராக தெரிகிறார். ஆனால் அவர் வந்து ஹைதராபாத்துக்கு மட்டும் இல்லை, இப்போ ரீசெண்டாக பீகார் எலெக்ஷனில் கூட அவர் ஒரு அஞ்சாறு சீட்டு வின் பண்ணிட்டார். அவருடைய பார்ட்டி வந்து வின் பண்ணிடுச்சு. அதனால் அவர் மேலே ஒரு சராசரி இஸ்லாமியருக்கு வந்து அவர் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் அவர் வந்து இப்போது திமுகவோட வாக்கை வந்து பிரிக்கலாம், அந்த ஸ்டேஜ் தான் வரும். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா சீமான் பற்றி பார்த்துருக்கோம், ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். சீமானும் வந்து அநேகமாக அந்த திமுக காங்கிரஸோட ஓட்டெல்லாம் பிரிச்சுடுவார். அவர் ஓட்டு சிதறல்கள் தான் அது. அவரால் தனித்து நின்று ஓட்டு வெற்றி பெற்று ஆட்சிக்கெலாம் வர முடியாது, ஏன்னா அந்தளவு அவர் இன்னும் வளரலை. இப்போ கட்சி ஆரம்பித்து 10 வருஷமாக ஓட்டிகிட்ருக்காரு, இப்போ தான் எலெக்ஷன் வந்திருக்கு. அதுக்கு வந்து போட்டி போடுறதா எல்லா தொகுதியிலையும், 234 தொகுதியிலையும் போட்டி போடுறதா சொல்லியிருக்காரு. ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரொஃபஸர் கல்யாண சுந்தரம், மன்சூர் அலிகான், அப்புறம் வந்து இந்த ஐ திங்க் இடுவானம் கார்த்திக் கூட நினைக்கிறேன், அந்த மாதிரி ஒரு 4-5 முக்கியஸ்தர்கள் வந்து அதுலேருந்து விலகிட்டாங்க, விலகி போய் திமுகலாம் சேர்ந்துட்டாங்க. அஃப்கோர்ஸ் மன்சூர் அலிகான் சேரலை, மற்றவங்கலாம் வந்து சேர்ந்துருக்காங்க. அது வந்து அவருக்கு ஓரளவு அவர் வந்து கட்சியை எப்படி வழி நடத்துகிறாருன்னு நமக்கு தெரியல. ஏன்னா இந்த மாதிரி ஒரு முக்கியஸ்தர்களை வந்து லேஸில் நீங்கள் விட்டு கொடுத்துடக்கூடாது. அதாவது நான் வந்து நான் நினச்சி தான் பண்ணுவேன், நான் வந்து என்னுடைய கட்சி அப்படின்னு சொல்கிறது வந்து அது ஒரு விதத்தில் அவருக்கு சரியாக இருக்கலாம், ஆனால் கூட இருக்கிற அந்த கட்சி உறுப்பினர்களுக்கு வந்து அது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாதமாக இருக்கும். ஏன்னா அவங்களும் கண்டிப்பாக ஏதோ நமக்கு சீட்டு கொடுப்பாரு, நம்ம போட்டி போடலாம், வின் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் தான் வந்திருப்பாங்க. எல்லா கட்சிகளுமே வின் பண்ணி பதவிக்கு வரணும் அந்த ஒரு இதில் தான் வராங்க. ஸோ அந்த நிலைமையில் ப்ரொஃபஸர் கல்யாண சுந்தரம் அவங்கெல்லாம் வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க. அது வந்து அவருக்கு ஒரு சின்ன பின்னடைவு தான். இருந்தாலும் அவர் வந்து ஒரு தெம்பா போட்டி போடுறாரு, எந்த கட்சியுடன் கூட்டு வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, அதேமாதிரி பண்ணிட்டு தான் வராரு. பட் கண்டிப்பாக அவருக்கு வின் பண்ணி ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு இல்லை, அது வண்டி சட்டம். இப்போ வந்து கமல்ஹாசன் வந்திருக்கார், அவர் வந்து இப்போ சினிமாவில் ஒருத்தர் புதுசாக ஆக்ட் பண்ண வந்தால் புதுமுகம்னு சொல்லுவோம், அதேமாதிரி இப்போ அரசியலுக்கு ஒருத்தர் புதுசாக வந்தார்னா அவர் அரசியலுக்கு புதுமுகம்தான். சினிமாவில் ஒரு பிரபல ஹீரோ, ஆனால் அரசியலுக்கு புதுமுகம்தான். ஏன்னா அரசியலுக்கு வந்து அவருக்கு நிறையா விஷயங்கள் இன்னும் கற்றுக்க வேண்டியிருக்கு. அதாவது எக்கனாமிக்ஸ் கற்றுக்கணும், பாலிட்டிக்ஸ் கற்றுக்கணும், மானிட்டரி பாலிசி கற்றுக்கணும், ஃபிஸ்கல் பாலிசி கற்றுக்கணும், அக்ரிகல்ச்சர்னால் என்ன, அப்புறம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன, பிளானிங் கமிஷன் எப்படி, அப்புறம் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸு, இதெல்லாம் வந்து அவர் நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது.
அதனால் இருந்தாலும் அவர் வந்து ஓரளவு மக்களுடைய ஆதரவு பெற்றிருக்கார். இப்போ வந்து அவருக்கு சமீபத்தில் பழக்கருப்பையா வந்து அவருக்கு ஆதரவாக பேசியிருக்காரு. என்ன பழக்கருப்பையா அவரும் வந்து திமுக அதிமுகன்னு மாற்றி மாற்றி இருந்திருக்காரு. ஆனால் ஒரு முதிர்ச்சியான அவர் ஒரு நல்ல மனிதர். அவருக்கு வந்து திமுகவில் இப்போ போனால் அந்த குடும்ப ஆட்சி இருக்குதுன்னு அவருக்கு பிடிக்கல. ஏன்னா கருணாநிதி இருந்தபோது அவருக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்தது கருணாநிதி மேலே. அப்புறம் ஸ்டாலின் வந்தபோது ஓரளவு இருந்தார் அவர், அதாவது ஒட்டிக்காமல் பட்டிக்காமல் இருந்துகிட்டு இருந்தார். இப்போ வந்து அவரோட நிலைமை என்னாச்சுன்னா உதயநிதிக்கு கூட சல்யூட் அடிக்கணும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டார் அவர். அதனால் வந்து அவர் விலகிட்டார். விலகிட்டு இப்போ கமல்ஹாசன் கட்சியில் மக்கள் நீதி மையத்தில் சேர்ந்துருக்கார். அதேமாதிரி சரத்குமார் அவர் வந்து ஒரு சமத்துவ மக்கள் கட்சியோ ஏதோ ஒன்று வச்சுருக்காரு. அவர் வந்து இப்போ கமல்ஹாசனுக்கு சப்போர்ட்டாக இருக்கார். அவரும் ஒரு காலத்தில் கமல்ஹாசனை ஏசி பேசினவர் தான். இது வந்து ஒரு ரொம்ப சகஜமான விஷயம். அதாவது திரு கவுண்டமணி சார் சொல்லுவார் இல்லையா, அரசியலில் இதெல்லாம் சாதாரணமாப்பான்னு. அது மாதிரி ஒருத்தரை திட்ட வேண்டியது, அப்புறம் அவர் கூட கூட்டு சேர வேண்டியது, இது வந்து ஒரு இயல்பான நிகழ்வாக தான் இருக்குது அரசியலுக்கு. அவங்களே கூச்சப்படாத போது நம்ம எதை கூச்சப்படணும்? இப்போ கமல்ஹாசனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவருக்கு வந்து ஒரு தூய்மையாக இருக்கார், ஒரு நேர்மையாக இருக்கார், நல்ல ஆட்சி கொடுக்கணும்னு விரும்புகிறாரு, ஊழல் இல்லாத ஆட்சி கொடுக்கணும்னு விரும்புகிறாரு. அந்த வகையில் வந்து மக்கள் அவரை வந்து ஆதரிப்பாங்க. ஆனால் அவருடைய சொந்த வாழ்க்கை தான் கொஞ்சம் அவ்வளோவா ஒரு திருப்தியாக இல்லை. அது வந்து மக்கள் வந்து முடிவு பண்ணணும் எதுக்குன்னு. அது மாத்திரம் இல்லை, அவர் அந்த விஸ்வரூபம் படம் வந்தபோது அது ரிலீஸ் பண்ண முடியாமல் ஆச்சு. அப்போ வந்து நான் நாட்டை விட்டே போயிடுவேன் அப்படின்லாம் சொன்னார். ஸோ இப்போ அவருடைய எதிராளிகள் என்ன கேட்குறாங்கன்னா, நாட்டை விட்டே போயிடுறேன்னு சொன்ன ஆள் இப்போ நாட்டையே ஆள்றேன்னு வந்திருக்காரு, அவரை எவ்வளோ தூரம் நம்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. ஸோ அது ஒரு விஷயந்தான், அவர் அதை டேக்கிள் பண்ண வேண்டியது. அப்புறம் அவர் இந்த இல்லத்தரசிகளுக்கும் நான் மாதம் மாதம் பென்ஷன் கொடுப்பேன், சம்பளம் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதே வந்து ஸ்டாலினும் சொல்லியிருக்காரு மாதம் மாதம் கொடுப்பேன்னு. இதெல்லாம் வந்து ஒரு அந்த பாப்புலிஸ்ட் ஸ்கீம்னு சொல்லுவோம். ஸோ இல்லத்தரசினா எல்லா வீட்டிலையுமே ஒய்ஃப் இருப்பாங்க. ஸோ இல்லத்தரசினா நீங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் நீங்கள் வந்து அநேகமாக கொடுக்க வேண்டியிருக்கும் பணம். அது வந்து ஒரு பொருளாதார ரீதியாக ஃபிஸ்கல் ரீதியாக அஃபோர்ட் பண்ண முடியுமா அது நீங்கள் பார்க்கணும். ஸோ ரெண்டாவது வந்து ஒரு இல்லத்தரசி இருக்காங்க, அவங்க வந்து ஹஸ்பண்டுக்கு அவங்க குழந்தைகளுக்கு சமையல் பண்ணி போடுறது இந்த சேவைகள் பண்ணுறதெல்லாம் வந்து அது ஒரு உன்னதமான பணியாக தான் அவங்க கருதுகிறாங்க. அதுக்கு ஒரு கூலியை நீங்கள் கொடுக்கறது வந்து அவங்க வந்து எவ்வளோ தூரம் ஏற்றுப்பாங்கன்னு தெரில. அஃப்கோர்ஸ் பணம் வருதுன்னா எல்லோரும் வெல்கம் பண்ணுவாங்க. இருந்தாலும் நீ இந்த பண்ண வேலைக்கு உனக்கு சம்பளம் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப ஒரு குரூடாக இருக்குது. அது வந்து எல்லோரும் பண்ணுறாங்க, அநேகமாக பழனிசாமி பண்ணிடுவார்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் மற்ற சிறுபான்மை மக்களில் என்னென்னா, அதாவது மத ரீதியான சிறுபான்மை, நம்ம வந்து எப்போவுமே யாருமே சிறுபான்மைன்னு நம்ம சொல்லக்கூடாது அன்லஸ் வி குவாலிஃபை தம். இப்போ மத ரீதியான சிறுபான்மை எண்ணிக்கையில் இருப்பவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து எப்போவுமே எப்படின்னா டிஎம்கே தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஆதரவு. ஏன்னா பாஜக வந்து ஒரு ஹிந்து கட்சிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க, தங்களுக்கு எதிரானதுன்னு நினைக்கிறாங்க. அது வந்து அவ்வளோவா சரியில்லைன்னு தான் நம்ம கருத்து. இப்போ என்னாச்சுன்னா, சமீபத்தில் அந்த எஸ்ரா சர்குணம் இருக்கார் இல்லையா, கிறிஸ்துவ பேராயர், அவர் வந்து எப்போவுமே டிஎம்கே சப்போர்ட் தான். ஆனால் அவங்களுடைய டாட்டர் வந்து இப்போது அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நிறைய கிறிஸ்தவர்கள்ட்ட என்ன ஃபீலிங்னா, டிஎம்கே வந்து தங்களுக்கு வந்து போதிய சீட்டு கொடுக்கல, இந்த எலெக்ஷனில் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப வருத்தம். அவங்க வந்து இப்போது அநேகமாக ஒரு கோபமான மூடில் இருக்காங்க டிஎம்கே மேலே. இவங்க வந்து நம்மளை இவ்வளோ நாளாக ஏமாற்றிருக்காங்க, அந்த பாஜகன்னு சொல்லி பூச்சாண்டி காமிச்சு அந்த பயத்திலே நம்மளை வந்து அவங்களுக்கு ஓட்டு போட வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ அவங்க வந்து பாஜக அந்த அளவு மோசம் இல்லை, அவங்க வந்து இந்த மாதிரி சிறுபான்மையினை குறி வச்சு அழிக்கிறதெல்லாம் கிடையாது. அவங்க வந்து எல்லாருக்கும் ஒரு சமமான வாய்ப்புகளை தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து இப்போது மனசு மாறி பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா, இந்த ஓட்டு சிதறல்கள் தான் இருக்குது. ஓட்டு சிதறல்கள் தான் ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பை கூறப்போகிறது. இப்போ உதாரணமாக 100 ஓட்டு இருக்குதுன்னு வச்சுங்களேன்,
டிஎம்கேக்கு 35 வரும்னு வச்சுங்களேன். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு 65 வரணும். ஸோ டிஎம்கே 35 வாங்கிட்டுனா தோத்துரும் அது. ஆனால் இப்போது டிஎம்கேக்கு எதிராக பார்த்தீங்கன்னா ஏபிசிடின்னு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதனால் இந்த 35ல் இந்த 4 பேர் ஆளுக்கு ஒரு 15-20 வாங்கினா கூட அந்த 65 வந்துடும். அப்போ எல்லோரும் கம்மியாக தான் வாங்கியிருப்பாங்க. பட் டிஎம்கே வில் பி த வின்னர், ஏன்னா அதுதான் 35 ஓட்ஸ் வாங்கிடுச்சு. ஸோ அந்த மாதிரி அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு வின் பண்ணுற நிலைமை இல்லைனா கூட இந்த கட்சி இந்த ஓட்டு பிளவுகள்னால அது வந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போ வந்து அந்த சி ஓட்டர் அந்த மாதிரி ஒரு கருத்து கணிப்புகள்லாம் டிஎம்கே தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. அது ஓரளவு உண்மையாக தான் இருக்கக்கூடும். அதுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இந்த ஓட்டு சிதறல்கள் இருக்கு இல்லையா, அது வந்து திமுகவுக்கு ஒரு நல்ல ஒரு பலமாக அமையும். அதனால் இந்த எலெக்ஷன் வந்து எப்படின்னா மக்கள் தான் டிசைட் பண்ணுறது, அது வந்து அவங்களுடைய விருப்பம்தான் அது. ஸோ எப்போவுமே இப்போ சீமான் போன்றவர்கள்லாம் மனசில் வச்சுக்கக்கூடியது என்ன, நம்மளுடைய ஆலோசனை என்னென்னா, நீங்கள் எப்போவுமே உங்களை பற்றியே திங்க் பண்ணக்கூடாது, உங்களுடைய பாலிசி பற்றி திங்க் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் போட்டி போடுறீங்க, தமிழ்நாட்டில் ஓட்டர்ஸ் இருக்காங்க 7 கோடி பேரோ இன்னும் இருக்காங்க, இல்லை 6 கோடி ஓட்டர்ஸ்னு வச்சுங்களேன். இவங்க எல்லாருமே ஒரு ஹோமோஜினஸ் டைப் கிடையாது, பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க. அந்த 6 கோடி ஓட்டர்ஸில் ஓட்டு போடக்கூடியவங்களில் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு தமிழ் தான், தமிழ் வெறி அந்த மாதிரி ஆள் வந்து ரொம்ப கம்மி. தமிழர்கள்லேயே வந்து அந்த மாதிரி பேசக்கூடியவங்களும் ரொம்ப கம்மி. இப்போ மற்ற மொழியினர்கள்லாம் இருக்காங்க, மற்ற இனத்தவர்கள்லாம் இருக்காங்க. அதனால் ஒரு ஹெட்ரோஜினியஸ் குரூப் இருக்குது, அவங்கள தான் நம்ம டார்கெட் பண்ணுறோம். ஸோ மொத்தமாக அவங்கள நம்ம எப்படி அட்ராக்ட் பண்ணலாம், கான்ட்ரவர்சியில் போகாமல் எல்லார்கிட்டையும் நம்ம எப்படி நல்ல பேர் வாங்கிறது, முக்காவாசி பேர்கிட்ட நம்ம எப்படி நல்ல பேர் வாங்கிறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகம் வின் பண்ணுறதுக்கு. அதே நேரம் நீங்கள் ஒரு குறுகிய பாதையில் போனீங்கன்னா, என்னுடைய குறுகிய பாதை ஒத்தையடி பாதையெல்லாம் நான் போவேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் கம்மி. அதுதான் நம்ம நினைவு வச்சுக்கணும் சீமான் போன்றவர்கள். ஸோ இந்த நம்மளுடைய கன்க்ளூஷன் என்னென்னா, இந்த எலெக்ஷன் வந்து ரொம்ப முக்கியமான எலெக்ஷன். ஏன்னா எப்போவுமே எந்த எலெக்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை வச்சு தான் வந்து ஓட்டு விழும். இப்போ இந்திரா காந்தின்னு ஒரு ஆள் இருந்தாங்க, ஒரு மகத்தான தலைமை, எல்லாரையும் தன்னுடைய கட்டுக்குள்ளே வச்சுருப்பாங்க. அதனால் காங்கிரஸ் ஐங்கிற கட்சியை தொடங்கினாங்க அவங்க. ஸோ காங்கிரஸ்க்கு விழுற ஓட்டு பூரா இந்திரா காந்திக்கு விழுற ஓட்டு தான். அதேமாதிரி இந்த பக்கம் ஜெயலலிதா, அதிமுகவுக்கு விழுற ஓட்டெல்லாம் ஜெயலலிதா தான். அதேமாதிரி என்டிஆர் இருந்தார், அவர் வந்து அந்த தெலுங்கு ப்ரைடுங்கிறத வந்து அவர் கேபிட்டலைஸ் பண்ணிட்டார். எஸ்பெஷலி இந்த ராஜீவ்காந்தி ஒரு முறை வந்து அங்கே வந்தார், ஏதோ ஒரு ஏர்போர்ட்டில் வந்துட்டு, அப்போ அந்த சீஃப் மினிஸ்டர் ஐ திங்க் சென்னாரெட்டின்னு நினைக்கிறேன், சீஃப் மினிஸ்டர் ஆந்திரா, பப்ளிக்காக வந்து அவர் ஏதோ திட்டிருக்கார் ராஜீவ்காந்தி, அதை வந்து என்டி ராமராவ் வந்து கேபிட்டலைஸ் பண்ணிட்டார். இதுமாதிரி தெலுங்கு ப்ரைடு போச்சு பாரு, அவர் வட இந்தியர் வந்து நம்ம தெலுங்குக்காரனை ஓப்பனாக ஏசுறாரு அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிட்டு, அதனால் எல்லாரும் வந்து அவருக்கு ஓட்டு போட்டாங்க. அதனால் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நடக்கணும். நம்ம ஓவரால் ஆடியன்ஸ் தான் நம்ம டார்கெட் பண்ணுறோம், வி ஆர் நாட் டார்கெட்டிங் ஏ ஸ்மால் குரூப். அந்த ஸ்மால் குரூப் நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க, அவங்க ஓட்டு போட்டுருவாங்க, பட் அது புண்ணியம் இல்லை, அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால் இந்த மெஜாரிட்டி பீப்புள்கிட்டேருந்து எப்படி ஓட்டை நமக்கு வர வைக்கிறது, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறது அப்படின்னு பண்ணிங்கன்னா எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் ஆட்சியை, அதாவது ஓட்டுகள் வாங்க முடியும், சீட்டுகள் வின் பண்ண முடியும், ஆட்சி அமைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த எதிர் இந்த கட்சிகளுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள் என்னென்னா, நீங்கள் யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி ஆட்சியில் கவனம் செலுத்துங்க, எதிர்கட்சியோடு நீங்கள் கவனம் செலுத்த வேண்டாம். அவங்க எப்படி நம்மளை குறை சொல்லுவாங்க, அவங்கள நம்ம எப்படி மாட்டி விடுறது, இந்த மாதிரி விஷயமே வேணாம். ஏன்னா உங்களுக்கு அவங்க பவர் கொடுத்தது, மக்கள் பவர் கொடுத்தது ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கறதுக்கு தான். அதனால் உங்களால் முடிஞ்சது மக்களுக்கு வந்து என்னெல்லாம் பண்ணலாம், வேலைவாய்ப்புகள் எப்படி உருவாக்கி கொடுக்கலாம், விலைவாசி குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், வீட்டு வசதிகள், தண்ணீர் வசதிகள், சுகாதாரம், மெடிசின், ஹாஸ்பிட்டல்ஸு, இந்த மாதிரி எல்லா நன்மைகளும் பண்ணிங்கன்னா
அடுத்த முறையும் வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் உண்டு. அதே நேரம் எதிர்கட்சிக்கு ஒரு ஆளுங்கட்சி வந்து என்ன பண்ணாலும் தப்பு, அந்த முதல்வர் என்ன பண்ணாலும் தப்பு அப்படின்னு சொன்னீங்க வச்சுங்களேன், அதனால் உங்களுக்கு எந்த விதமான புண்ணியமும் கிடையாது. அது வந்து மக்கள்கிட்ட வந்து வேறு மாதிரி போய் சேரும். அது நீங்கள் அவர் ஏதாவது நல்லது பண்ணால் பாராட்டுங்க, ஏதாவது ஒரு சில பாலிசியில் மிஸ்டேக்ஸ் இருக்குன்னா அதை வந்து விளக்கி சொல்லுங்கள், மக்கள்கிட்டையும் சொல்லுங்கள் அவங்கக்கிட்டையும் சொல்லுங்கள். அப்படி சொன்னீங்கன்னா சரி, இவங்க பொறுப்பாக நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற ஃபீலிங் வந்து மக்களுக்கு வரும். அதனால் இப்போ மக்கள் தேடுறது வந்து ஒரு பொறுப்பான ஒரு ஆட்சி தான் வேணுங்கிறாங்க. ஊழல் இல்லாத ஆட்சி மக்களுடைய நலனையும் அபிலாஷைகளையும் நிறைவேற்றக்கூடிய ஆட்சி தான் அவங்க தேடுறாங்க. நம்ம வந்து இந்த எலெக்ஷனில் ஒரு நல்ல ஆட்சி அமையும், நல்ல எதிர்க்கட்சியும் அமையும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். சரி, நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.